ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக்கன் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதன் எதிரொலியாக மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை, புனே, தானே, பால்கர், ராய்கட் மாவட்டங்களில் விடாது கனமழை பெய்து வருகிறது. கடந்த இரண்டே நாட்களில் 54 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதால் மும்பை நகரின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் வாகன போக்குவரத்து முடங்கியுள்ளது. தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மும்பையின் கிழக்கு மலாட் பகுதியில் உள்ள பிம்பிரிபடா என்ற இடத்தில் குடிசை வீடுகள் இடிந்து விழுந்ததில் 12 பேர் அந்த இடத்திலேயே பலியாகி உள்ளார்கள். மேலும் காயமடைந்த 13 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இடிபாடுகளில் பலர் சிக்கியுள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என அஞ்சப்படுகின்றது. அதேபோல புனேவில் உள்ள சிங்கேட் கல்லூரியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் 6 பேர் பலியாகி உள்ளார்கள். மேலும் 4 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். பேரிடர் மீட்பு குழுவினர் நிகழ்விடத்தில் மீட்பு பணியை மேற்கொண்டு வருகின்றார்கள். புனேவில் மட்டும் கடந்த 3 நாட்களில் சுவர் இடிந்து விழுந்ததில் 15 பேரும் மேலும் பல்வேறு காரணங்களால் 8 பேரும் பலியாகியுள்ளார்கள். மேலும் இந்த கனமழைக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 37 உயர்ந்துள்ளது. மும்பையில் 5வது நாளாக தொடரும் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்கள் அலுவலகங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் ரயில் தண்டவாளங்கள் மூழ்கியுள்ளன. இதனால் ரயில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சில ரயில்கள் மிகவும் தாமதமாக இயக்கப்படுகின்றன. ரயில்கள் ரத்து போக்குவரத்து மாற்றம் தொடர்பாக ரயில்வே நிர்வாகம் தொடர்ந்து சமூக வலைதளம் மூலம் தகவல் வெளியிட்டு வருகிறது. அதேபோல விமான சேவையை பொறுத்த மட்டில் ஓடுதளத்தில் நீர் அதிகமாக இருப்பதால் சில விமானங்கள் ரத்து செய்யப்படலாம் என்றும் சில விமானங்கள் தாமதமாக பயணிக்கும் என்றும் விமான போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.